தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். குர்பானி தோளினுடைய பிராணியினுடைய தோளினுடைய சட்டம் என்ன? அதனுடைய கிரயத்தை எந்த வழிகளில் செலவு செய்யலாம்? மக்தப் மதரசா, பள்ளிவாசல், அரபு மதரசாக்களுக்கெல்லாம் அதை கொடுக்கலாமா அப்படின்ட்டு விளக்கத்தை. குர்பானியை பொறுத்தவரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முழுமையாக சஹாபாக்கள் பயன்படுத்துறதுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. அதனால் அதை சஹாபாக்கள் பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸுகளில் வருது. இந்த அடிப்படையில் தானே பதப்படுத்தியும் வைத்து கொள்ளலாம். அவ்வாறு இல்லை, விற்றோம் என்று சொன்னால் விற்ற காசை தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் யாருக்கு செய்யலாங்கிறது சதக்காவுடைய சட்டத்துக்கு அப்படியே இது டிரான்ஸ்ஃபார் ஆயிரும். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானத்தை இலா அஹ்லிஹா இன்னம சதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபி ரிகாபி வல் காரிமீன ஃபீ ஸபீலில்லாஹ் வபினி ஸபீல் என்ற ஆயத்தின்படி அதற்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் எப்படி பொதுவான சதகாக்கள் கொடுக்கலாமோ அவங்களுக்கு மட்டும்தான் யஜூசு, வேற யாருக்குமே ஜாயிஸ் இல்லை. இப்போ மஸ்ஜிதுகள் வாங்குறாங்களே, மதரசாக்கள் வாங்குறாங்களேன்னா மதரசாக்களை பொறுத்தவரை மதரசாவுடைய கட்டிடப்பணியோ அல்லது வந்து அதனுடைய சம்பளத்திற்கோ பயன்படுத்தக்கூடாது. அதை மாணவர்களுக்கு தம்லீக் செய்ய வேண்டும், மாணவருடைய உணவுக்காக பயன்படுத்தலாம். அதில் அவங்க கொடுத்து வாங்கி செய்கிறாங்க, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஹலாலாக்குதல் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அதே மாதிரி மஸ்ஜிதுகள் என்று வரும்போது மஸ்ஜிதுகளில் கட்டிடப்பணிக்காகவோ அல்லது வந்து மராமத்து பணிக்காகவோ அல்லது மோதினார் சம்பளத்திற்காகவோ அசத் சம்பளத்துக்காகவோ அதை பயன்படுத்தக்கூடாது. அந்த மொஹல்லாவுடைய ஏழை எளிய மக்களின் தேவைகளுக்காக மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும்.